ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் ப்ரீத். அண்ட் நான் ஜப்பான்லேருந்து நிறைய ப்ளாக்ஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜப்பானில் டோரிமான் சின்சான் இந்த கார்ட்டூன்ஸ்லாம் ரொம்பவே பாப்புலர். எந்த அளவுக்கு பாப்புலர் அப்படின்னா, குட்டி சாப்பிட்ற நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் இந்த டோரிமான் சின்சான் இவங்களோட லோகோஸ் எல்லாமே இருக்கும். அதே ரெண்டு மூணு ஸ்நாக்ஸ் வந்து நான் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன். சரி, அந்தலாம் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்டாண்ட் பை மீ டூ டோரிமானோட ஃபிலிம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு இங்கே. பட் இங்கே கொரோனாலாம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கனால நாங்கள் இன்னும் போகலை. மேபி போக சான்ஸ் கிடச்சா நான் அந்த மூவி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், அதோட கதை எல்லாமே. அந்த ஸ்டாண்ட் பை மீ வச்சு கூட இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு அப்டேட்டடாக இருக்காங்க, அதாவது என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு க்ரேஸியாக இருக்காங்க. எது புதுசாக டோரிமான்லேருந்து சின்சான்லேருந்து என்ன வந்தாலுமே வந்து ஸ்நாக்ஸ்லலாம் வந்து ப்ரிண்ட் பண்ணி அப்டேட் பண்ணி குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு இங்கே நிறையா டோரிமான் அண்ட் சின்சான் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்நாக். இந்த ஸ்நாக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக எப்படி டோரிமான் வச்சு தான் இருக்குது இந்த ஸ்நாக்கே. ஸோ இப்போ இந்த ஸ்நாக்கை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிருஷி தான் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்காரு. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்க ஸ்நாக்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது அந்த கார்ட்டூன் சம்மந்தமாக ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது கலெக்ட் பண்ணுறதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வந்து வெளியில் சாக்லேட் இருக்குது, கிறிஸ்பியாக இருக்கா இல்லைனா சாஃப்டாக இருக்கான்னு பார்க்கலாம். கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மொறு மொறுன்னு ஒரு சிப்ஸ் பண்ணிவிட்டு அது ரவுண்டாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சாக்லேட் கோட்டிங் கொடுத்தா அப்படி இருக்கும், கேரமல் கோட்டிங் அந்த மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு, குட்டீஸ்க்கு மெயினாக ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்பி வந்துச்சு, இன்னொரு சாப்பிட்லாம். அதுக்குள்ளாங்க பின்னாடி ஒரு பிக் இருக்கு. ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் தான், லேஸ் மாதிரி சாதாரணமாக நம்ம கிடைக்கிற பொட்டேட்டோ சிப்ஸ் தான். மேலே மேபி சீவீட் போட்டிருக்காங்க போல். இங்கே வந்து சீவீட் எல்லா ஃபுட்லேயும் சேர்த்துக்குவாங்க, அது ரொம்பவே காமன். தின் லேயராக இருக்கும், சீவீடை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அது வந்து எல்லா ஃபுட்லேயும் மேலே வச்சு இங்கே இருக்கிற குட்டீஸ் எல்லாரும் சாப்பிடுவாங்க. இந்த சிப்ஸுக்கு மேலே க்ரீன் க்ரீனாக இருக்கிறது எல்லாமே சீவீடு தான். ஸோ எனக்கு சீவீடுன்னு சொன்னதும் இதுவும் ஞாபகம் வந்துருச்சு. இது வந்து ஒரு சீவீட் பேக்கெட் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோரிமான் தான் போட்டிருக்கு, உங்களுக்கு பிக்சரில் பார்த்தாலே தெரியும். அண்டு சீவீடுன்னதும் சில பேருக்கு வந்து தெரியாது, சீவீட் வந்து ரெட் ஆல்கேவை வந்து பதப்படுத்தி அதை வந்து
ப்ரெஸ் பண்ணி பேப்பர் மாதிரி தின் ஷீட்டாக கொடுக்கறது தான். இது வந்து ஜப்பானில் ரொம்பவே காமன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீவிட் வந்து சுஷி ரோல்லாம் இருக்கு இல்லையா, சுஷி ரோல் அதிலலாம் வைப்பாங்க. அதே மாதிரி ஒனிகிரி ரைஸ் ஃபுட்பால் இருக்கு இல்லையா, அதுலேயும் மேலே ரேப்பிங்க்கு இந்த சீவிடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்டு இதோட பேர் வந்து நோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இது வந்து சீவிடோட ஒரு வெரைட்டி சாப்பிட்றதுக்காக. அண்ட் இதுதான் வந்து பேசிக் வெரைட்டி. சீவிடுன்றதும் ரொம்ப வந்து ஸ்மெல் அடிக்குமே அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். ஆமாம், லைட்டாக ஸ்மெல் அடிக்க தான் செய்யும். பட் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. அதுவும் இல்லாமல் இந்த நோரி வந்து அவ்வளோவா நமக்கு வந்து ஸ்மெல் அடிக்காது. அதே மாதிரி இது வந்து தின் ஷீட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தின் ஷீட்ஸ் தான் இருக்கும். அப்படியே பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து நான் இப்போ ஒன்று எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த இந்த டோரிமான் இந்த போட்டிருக்கு இல்லையா, அதனால டோரிமானோட கேரக்டர்ஸ்லாம் இதில் இம்ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த சீவீட்ல இந்த பேப்பரில் இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நாலு இதில் வந்து இருக்குது. அதே மாதிரி நாலு ஸ்கொயராகவும் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இது இதை ஒரு ஸ்டிக்கராக வந்து நம்ம ஃபுட்டில் வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஒரு நாள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதுவும் இப்படி கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஃபுட்டில் இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். வைக்கும்போது இந்த டிசைன் தெரியும். இந்த ஸ்கொயர் ஒன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு தெரியும். அதுக்குள்ளார இருக்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சு கொடுக்கலாம். அதாவது ரைஸ் ரைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வந்து டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பிக்சர் போட்டிருக்க பாருங்கள், ரைஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இதை வச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த ஸ்கொயரில் கட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த சீவீட் வந்து ஜப்பானில் வந்து ரொம்பவே காமன். எல்லாருமே டெய்லி அவங்க ஃபுட் ரொட்டீனில் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அண்ட் இதுலேயுமே டோரிமான் போட்டிருக்கு. உள்ளார பார்த்தீங்கன்னா டோரிமான் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய ஸ்நாக் ஐட்டம்ஸில் டோரிமானோட தீம்ஸ் அது மாதிரி அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா டோரிமானோட டேட்டூஸ் இல்லைனா வந்து ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து குட்டீஸும் வாங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி பெரியவங்களும் வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டோரிமான் அந்த மியூசியமில் வெண்டிங் மிஷினில் நாங்கள் வாங்கினது இது. ஸோ இது வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ அந்த வெண்டிங் மிஷின் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு காட்டியிருக்காங்க. இதில் இதில் பார்த்தீங்கன்னா டோரிமான், அப்புறம் அந்த எல்லோ கேரக்டர், அப்புறம் இது இந்த பிங்க் கலர், இது நாலு இருக்குது. ஸோ நமக்கு இந்த பிங்க் கலர் கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து இப்போ அசம்பிள் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தூங்குற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ வாங்க அசம்பிள் பண்ணலாம். இப்போ ஸோ பார்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளாரே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே குட்டீஸ்க்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து காது காது இது வந்து கால் கால்
உடம்பு கை, அதுக்கப்புறம் இது வந்து கால். அதுக்கப்புறம் அது என்ன கொடுங்க? என்னம்மா இது வந்து? வால். வால் வால் டெய்ல் தெரியும்ல உங்களுக்கு, டெய்ல். ஸோ ஸோ இப்போ பாடி அரேஞ்ச் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு தலை மட்டும் வச்சுட்டா ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஃபிக்ஸ் ஆகிட்டு இங்கே பாருங்க. கியூட்டாக இருக்குல்ல? மேல காட்டு, கீழே காட்டுனா தெரியாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்னொரு டூ இட் யுவர் செல்ஃப் ஸ்நாக் ஐட்டம் தான். இதில் வந்து எப்படி அப்படின்னா பவுடர் கலர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. மெயினாக இது வந்து குட்டீஸ்க்கு கலர்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி, அதுக்காக தான் இந்த ஸ்நாக்கு. ஸோ இந்த பாக்ஸை நான் இப்போ பிரிச்சிருக்கேன், அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். அச்சு மாதிரி இருக்குது எல்லோ கலரில், அதுக்கப்புறம் பவுடர்ஸ், அதுக்கப்புறமா வாட்டர் ஃபில் பண்ணுற ஃபில்லர், இது எல்லாமே இருக்குது. நம்ம வந்து குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு அந்த ட்ரேயில் பெரிய ஹோல் மாதிரி நாலு இருக்குது, சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி ஒரு எட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பெரிய ஹோல் மூணில் நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். இப்போ வந்து கிருஷி ஃபில் பண்ணிகிட்ருக்காரு, குட்டியிலையும் ஃபில் பண்ணி குட்டி ஹோல்லையும் ஃபில் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பெரிய ஹோல்லலாம் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. அவங்க வந்து ப்ரைமரி கலர்ஸ்ன்னு சொல்கிற எல்லோ, ப்ளூ, ரெட் இந்த மூணு கலர் பவுடர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக எடிபிள் தான், ஃபுட் கலர்ஸ் பவுடர்ஸாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறமா இன்னொரு மெயின் பவுடர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவுமே எல்லாமே வந்து எடிபிளாக நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த அச்சில் வந்து ஒரு குட்டி ஃபோர்க் மாதிரி, அதுக்கப்புறம் எலிஃபண்ட், பேர் இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு எலிஃபண்ட் எடுத்து அதில் செய்யலாம். ஸோ பெரிய பேக்கெட்டில் ஒரு ஒயிட் பவுடர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஃபில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து ஈவன் ஆக்கிக்கணும், அந்த ஃபோக்கு வச்சு ஈவன் ஆக்கிட்டு. இப்போ அந்த ப்ரைமரி கலர்ஸ்லேருந்து நிறையா செகண்டரி கலர்ஸ் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். என்னென்ன கலர்ஸ் மிக்ஸ் பண்ணால் எந்த மாதிரி கலர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கலர் எல்லா ட்ரெயிலையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோவும் ப்ளூவும் சேர்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் கிடைக்கும், எல்லோவும் ரெட்டும் சேர்த்திங்க அப்படின்னா ஆரஞ்ச் கலர் கிடைக்கும், அதே மாதிரி பர்பிள், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், செய்யலாம். எல்லா கலர்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த யானை அச்சில் பவுடர் போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு கலர்ஸும் சொல்லிகிட்டே ஃபில் பண்ணலாம், மெமரைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த ப்ரைமரி கலர்ஸை சேர்த்தா எந்த செகண்டரி கலர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி தெரியும். இதை அந்த கலர் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வரைக்கும் அன்டிஸ்டர்ப்டாக வச்சிடணும். 1 மினிட் கழித்து அதை வந்து நம்ம எடுத்துடலாம், ஒரு ஜெல்லி மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ 1 மினிட் ஆகட்டும், அந்த யானை அச்சு எடுத்து காட்டுறேன். ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். 1 மினிட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளே அண்ட் லேர்ன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளே வந்து நிறைய கலர்ஸ்
கண்டுபிடிக்கலாம் எந்தெந்த கலர்ஸ் சேர்த்தா எந்தெந்த மாதிரி கலர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி தெரியும். குட்டீஸ்க்கெலாம் இது வந்து கலர்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது வந்து இந்த ஸ்நாக் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 150 to 200 yen வரைக்கும் தான் இருந்துச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் சரி ஓகே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம கலர்ஃபுல்லான யானை. ஸோ குட்டீஸ்லாம் ஆர்வமாக வந்து கலர்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்தலேருந்து என்ன கலர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரைமரி கலர்ஸ் செகண்டரி கலர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத புக்கில் படிக்கிறத விட நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் செய்யும் போது நமக்கு மனசில் நல்லா நிற்கும். ஒரு சின்ன ஷாப்பிங் தான் இது. இதை தவிர நிறைய டோரிமான் தீமாக இருக்கட்டும் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த 2-3 தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நிறையா ஸ்நாக்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து கவர் பண்ணுறேன். அண்ட் மெயினாக நம்ம ஊரில் எந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கெலாம் இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுக்குறாங்க இல்லைனா டேட்டூ இந்த மாதிரி இல்லைனா கிண்டர் ஜாயில் எனக்கு இந்த மாதிரி வரும். அந்த பவுலில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி கிண்டர் ஜாயில் வரும் பார்த்துருக்கேன். இதை தவிர உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எதுக்கெலாம் ஸ்டிக்கர்ஸ் தராங்க இல்லைனா வந்து அந்த டாய்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. மெயினாக இந்த வீடியோ வந்து டோரிமான் ஃபேன்ஸுக்கு. ஸோ எப்படி வந்து ஜப்பானில் டே டு டே ஸ்நாக்ஸில் டோரிமான் தீம்லாம் எவ்வளோ தூரத்துக்கு பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டாடா, டேக் கேர், பாய். நீங்களும் நம்ம கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிடுங்க.